வணக்கம் தமிழகம். மதன் சின்ன தம்பி பேசிக்கிட்டு இருக்கேன். நல்ல மனுஷனை வந்து கடவுள் வந்து ரொம்ப நாள் வச்சுக்காது அப்படிங்கிறது எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். நேற்று எனக்கு ஒரு நியூஸ், ஒரு மத்தியானமாக ஒரு நியூஸ் வரும், செய்தி வருது. இது மாதிரி என்னோட கூட பிறக்காத சகோதரன் தென்காசி பிரபு அண்ணன் வந்து இறந்துட்டாரு அப்படிங்கிறது ஒரு எனக்கு ஒரு நியூஸ் வருது. அது வந்ததுலேருந்து எனக்கு வந்து எப்படின்னா ரொம்ப மனசு உடஞ்சிட்டேன். அப்புறம் ஏன்னா நான் இங்கே இருக்கிறேன், எனக்கு அங்கே போயிட்டு அவரை போய் அவரோட அங்கே போகிறதுக்கு எனக்கு முடியாத சூழ்நிலையில் நான் இங்கே இருக்கிறேன். இப்போ ஏன்னா என்னோடய தந்தை இறந்த அன்னைக்கு அங்கேருந்து அவ்வளோ மழை, அப்போ உங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டில் வந்து பெரிய மழை, ஒரு 2016 நினைக்கிறேன், 2016-17 பெரும் வெள்ளம் அடித்து உடச்சி போயிட்டுருக்கு எல்லா தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையுமே. அப்போ எங்கள் அப்பா இறந்துட்டார். அப்போ பார்க்குறேன் வள்ளி அண்ணன், பாஸ்கர், பிரபு அண்ணன், இன்னும் ஒரு சில தம்பிகள் எல்லாம் மாலை கட்டிட்டு அங்கேருந்து வந்தாங்க எனக்கு எங்கள் அப்பாவை பார்க்குறதுக்கு, அவருக்கு அஞ்சலி செலுத்த. இன்னைக்கு எனக்கு அதை நினைக்கும் போது எனக்கு இன்னமும் கண்ணு கலங்குது. ஏன்னா நம்ம அந்த நேரத்தில் இங்கே அங்கே இல்லாமல் போயிட்டோமே அப்படிங்கிறது. ஏன் அப்படிங்கிறன்னா எனக்கு வந்து ஒரு சில மனிதர்கள் மேலே வந்து ரொம்ப ஒரு ஈர்ப்பும் ஒரு பாசமும் மரியாதையும், அதில் தென்காசி பிரபு அண்ணன் ஒருத்தர். இன்னைக்கு இந்த நாய்கள் வளர்க்குறதுக்கு காரணமும் அவர் ஒரு அதில் ஒரு அவர் ஒரு ஆள். இன்றைக்கி இந்த நாய்கள் பெருமளவு வந்து தமிழ்நாடு முழுக்க பரவுறதுக்கும் பிரபு அண்ணன் ஒரு ஆள். அதில் இப்போ தானே இந்த யூடியூப் ஃபேஸ்புக்கிலலாம் சும்மா வெத்துக்கோட்டுகள், நிறையா வெத்துக்கோட்டுகள் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இதுக்கு உண்மையான பாடுபட்ட மனிதர்கள் வந்து நிறையா மீடியாவுக்கு வரவும் மாட்டாங்க. அதில் பிரபு அண்ணன் ஒருத்தர் இறந்து கேள்விப்பட்டோன்னே மனசு ரொம்ப உடஞ்சிருச்சு. இதை நான் ஏன் இங்கே உங்களுக்கு பகிர்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாரும் அவருக்காண்டி ஒரு அவர் ஆத்மா சாந்தி அடைய கடவுள்கிட்ட, உங்களுக்கு பிடிச்ச கடவுள்கள் நீங்கள் எந்த மதத்தில் இருந்தாலும் சரி, அவர் ஆத்மா சாந்தடி அவருக்கு வந்து ஒரு ஒரு நிமிஷம் அல்ல ஒரு 2 நிமிஷம் அவர் வேண்டிக்கோங்க அப்படின்னு ஆசைப்பட்டுக்கிறேன். முடியாமல் இருந்து அவருக்கு வந்து அட்டாக்ல இறந்துட்டார் அப்படின்னு கேள்விப்பட்டேன் நேற்று. இது மாதிரி எங்களை நாங்களாம் ஒரு மூலையில் இருக்கிறோம். என்னைக்கு நான் தென்காசிங்கன்னா அவர் பேர் தான் ஞாபகம் வரும், தென்காசி பிரபு பண்ணேன் அப்படி தான் வரும். ஆனால் ஒவ்வொரு ஊருக்கு ஆனால் எப்போ போனாலுமே கூப்பிட்டு நம்மளை அனுசரித்து நம்மளை சொந்த தம்பி மாதிரி கவனித்து நம்மளுக்கு என்ன தேவையோ, நம்மளுக்கு எங்கே ஏன் வந்திருக்கோம், என்ன வேணும், நாயில் பார்க்க போகிறோமா, நாய்களுக்கு எங்கெங்கே இருக்குது, பாஸ்கர் தம்பி பாஸ்கர்கிட்ட பால் விட சொல்லி இதை காமிச்சிடுவாங்க, என் தம்பி போய் மதம் வந்திருக்காப்புல அப்படின்ட்டு. அது மாதிரி நாயும் சரி, சண்டை சேவலும் சரி, ரேசன் மாடுகளும் சரி, எல்லாத்தையும் பெரும் மாடு ஆர்வலர். அது மாதிரி அவரோட வச்சிருக்க மாடுமே வந்து 100 மாடுகள் இருக்குன்னா அதில் ஒரு மாடு அவர் அவரோட மாடு ஃபஸ்ட்டில் வரும். அது மாதிரி இந்த வண்டி பந்தயத்துலலாம் ரொம்ப ஃபேமஸான மாடுகள் வச்சு வளர்த்தால் கோல் சண்டை சேவல் இன்னமும் பார்த்தீங்கன்னா சண்டை சேவல் வந்து வீட்டில் நிற்கும். நாய்களுமே வந்து இந்த கனி நாய்ங்கிறது வீட்டில் நிற்கும். எனக்கு அதெல்லாம் நினைக்கும் போது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. நம்ம வீட்டுக்கு போகும்போது அந்த ஞாபகம்லாம் அவர் வீட்டுக்கு போகும்போது அந்த ஞாபகம்லாம் வரும். அவர் வந்து அது மாதிரி ஆன்டிக் திங்ஸ்லாம் வாங்கி பழைய திங்ஸ்லாம் வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சு அளவு பார்க்குற நபரும் கூட. இன்றைக்கி அவர் இல்லை அப்படிங்கிறது வந்து எனக்கு எங்களை உள்ள ஆட்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. அது மாதிரி நம்மளோட கனிநாய் பெரியர்கள் சங்கம் தமிழ்நாடு எல்லாருக்கும் நான் எல்லாத்தையும் ஒரு சின்ன ஒரு வேண்டுகோள், உங்களோட இதாக நான் வேண்டுகோள் வைக்கிறேன், அவருக்கு அவரோட ஆத்மா சாந்தி அடைய ஒரு சின்ன உங்களுக்கு பிடிச்ச சாமிகள்கிட்ட ஒரு வேண்டிக்கோங்க ஒரு நிமிஷம் ஆத்மா சாந்தி அடையணும் அப்படிங்கிறக்காண்டி பணி அன்புடன் கேட்டுக்கிறேன். நன்றி, மீண்டும் சந்திப்போம். வாழ்க தமிழ், வளர்க தமிழ், ஜெய் ஹிந்த்.